சங்கீதம் 68:15-20 வரை. தேவபர்வதம் பாசான் பர்வதம் போலிருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களுள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய இரதங்கள் 10,000களும் 1,000களுமாயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரஞ்சமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. சேலா. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு. யோவான் 18:25-40 வரை. சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதரவெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. திட்டுப்படாமல் பஸ்காவி புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றஞ்சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயந்தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கமுண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்களெல்லாரும் இவனையல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். 1 சாமுவேல் 24:1-22 வரை. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல், இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத்தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பது இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட்டேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்?
கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போகவிடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் விட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப்போனார்கள். 1 சாமுவேல் 25:1-4 சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கெட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய விட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பெலியாளின் மகனாயிருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சக்குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடிகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுதுவிடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பெலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை.
இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடங்கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக்கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மனிடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியுமட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜவிருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது, அவன் இருதயம் கழித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியுமட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடே பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகங்குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதிப்பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை கலீம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான்.